ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இப்போ நடக்க நான் அவங்க சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட இப்போ ரெண்டு மொபைல் இருக்குது. ஒன்று ரெட்மி நோட் 7, இன்னொன்று ரெட்மி நோட் 7S. இப்போ லான்ச் பண்ணது ப்ளூ வேரியன்ட், நேற்று தான் வாங்கினேன். சரி, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வித்தியாசம். இன்னொன்று என்னென்னு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 48 MP கேமரா இருக்குது, சாம்சங் சென்சார், ஸ்னாப்டிராகன் 660 தான். இதில் பார்த்தீங்கன்னா 12 MP கேமரா, ஸ்னாப்டிராகன் 660. இது 10000 ரூபா, இது 11000 ரூபா. இது வந்து 4GB ரேம் வேரியன்ட், இதுவும் 4GB ரேம் வேரியன்ட் தான். இது 12000 ரூபா, இது 13000 ரூபா. ரெண்டுக்கும் 1000 ரூபா தான் வித்தியாசம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும்தான். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டுக்கும் கேமரா கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா நோட் 7S, நோட் 7 பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. டீடைலிங் லெவல் பார்த்தீங்கன்னா நோட் 7 கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த தூசியில் உள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் வந்து நோட் 7S அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டு இமேஜுமே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கசிங் லெவலாக இருக்கணும், பேக்ரவுண்ட் லைட்டாக பிளராக இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டில் எந்த ஃபோனில் எடுத்ததுமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. ரெண்டுமே 12 MP ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்சாக இருக்கணும், அந்த பின்னாடி உள்ள மரமாக இருக்கட்டும், அந்த கலர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியுது. நோட் 7லேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு சேமாக தான் இருக்குது, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக தெரியும், மற்றபடி பெரிய விஷயமா இல்லை. அது மாதிரி இந்த பல்பை பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீடைலிங் நோட் 7S கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நோட் 7 பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டோட கலரும் சரி அந்த டீட்டெயிலும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு ட்ராபேக் சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேமாக தான் இருக்குது. கலர் சேச்சுரேஷனாக இருக்கட்டும், அக்யூரசி எல்லாமே கொஞ்சம் திட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நோட் 7S பார்த்தீங்கன்னா இந்த பூட்டில் உள்ள டீட்டெயிலிங் லெவல் வந்து கொஞ்சம் டார்க்காக நல்ல கிறிஸ்பாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தெளிவாக தெரியும்னு சொல்லலாம். இதுவும் திட்டத்தட்ட சேம் தான், நோட் 7S நோட் 7. இது மெகா முக்கியமான விஷயம்னா ரெண்டுமே 12 MP எடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 மற்றும் நோட் 7 கேமரா கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து தெரிஞ்சிருக்கு இப்போ ஏற்கனவே நோட் 7 வாங்கியிருந்தவங்க வந்து கொஞ்சம் கவலையே பட வேணாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது 12 MP எடுக்கும்போது நான் ஏன் 48 MP 12 கம்பேர் பண்ணலைனா, ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான கம்பேரிசனாகவே இருக்காது. ஏன்னா 48 MP நீங்கள் மேனுவல் மோடை எனேபிள் பண்ணி எடுக்கும் போது அதோடய அவுட்புட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக தான் இருக்கும். நான் வந்து ஏன் அதை நான் பண்ணலைன்னா, ஏன்னா 12 MP அந்த 12 MP, அதாவது நோட் 7 12 MP, நார்மலாக நோட் 7S வந்து ஃபோட்டோ எடுத்தால் 12 MP இருக்கும். நான் அந்த ரெண்டுக்கான இமேஜை தான் கம்பேர் பண்ணேன். வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நோட் 7 ப்ரோ 48 MP நோட் 7S 48 MP கம்பேரிசன் வீடியோ வந்து அடுத்து நம்ம சேனலில் வருது. இதில் நீங்கள் புரிஞ்ச வேண்டியது என்ன விஷயம்னா, மூணு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எடுக்கும்போது 12 MP தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் தெரியுமே தவிர கம்ப்ளீட்டாக ஆகா இதோட இந்த ஃபோன் பெட்ரு அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அந்த 48 MP அனுவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையான டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ரொம்ப ஜூமிங் HD பிரிவு தெரியும், ரொம்ப டீட்டெயிலிங் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், டைனாமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஷேடோவில் உள்ள டீட்டெயிலிங் கூட நல்லா தெரியும். அந்த மாதிரி சில முன்ன பின்னா தான் இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக நோட் 7 வந்து மொக்கன்னு சொல்லிட முடியாது. இனிமேல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நோட் 7 வாங்காமல் கூட 1000 ரூபா போட்டு 11000 ரூபாய்க்கு 3GB ரேம் வேரியன்ட்டு நோட் 7S வாங்குங்க. அப்போ 4GB ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13000 ரூபா. இனிமேல் நோட் 7 வாங்க வேணாம், இதுக்கு முன்னாடி நோட் 7 வச்சுருக்கவங்க கவலைப்பட வேணாம், அவ்வளோ ஒன்றும் அது வந்து பெரிய கெத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நோட் 7 நல்லது தான். என்ன அந்த 48 MP மட்டும் நீங்கள் அதே இதை நீங்கள் நார்மலாக ஸ்னாப்சீடாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் டீட்டெயிலிங் லெவல் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடும். அதனால் கவலைப்படாதீங்க, இது வந்து பிராண்ட் சைடு பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். நோட் 7 சொல்லப்போனால் அந்த சைனா லான்ச் பண்ண அதைத்தான் லான்ச் பண்ணியிருக்கணும். இந்தியாவுக்கு மட்டும் ரெண்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணி சொதப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா கம்பல்சரி எடுக்கும். நான் மூணு ஃபோனுக்குமே நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணியிருக்கேன், மூணுக்குமே பக்காவாக கூகுள் கேமரா எடுக்குது. நோட் 7 ப்ரோக்கு மட்டும் அந்த சேச்சுரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்குது. நைட் சைட் மோடும் கூகுள் கேமரா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கான வீடியோவும் நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோட் 7 ப்ரோ 48 MP நோட் 7S 48 MP கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனல் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.